வணக்கம் நான் உங்கள் வாட்ஸ்அப் பழகறிஞர் ஆரா பிரவீணானந்த் சட்டப்படி கருவை கலைப்பது சாத்தியமா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் அதாவது கருக்கலைப்பு என்பதே சட்டவிரோதம் கிடையாது சில மருத்துவ தேவைக்காக அல்லது சட்டப்படி நிகழ்பற்ற திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கரு தேவையற்று உருவாகிவிட்டது அப்படின்ற பொழுதுல அந்த கருவை கலைக்கலாம் எந்தெந்த சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் வந்து இந்த ரெண்டாவது மாதம் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லை அந்த டுவெண்ட்டி டேஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்போ தான் அந்த ப்ரைன் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை வந்து ஃபி மென்டலாக நாளைக்கு வந்தால் ஒரு நல்ல குழந்தையா இல்லை அவர் குறைஞ்சபட்சம் ஒரு சாதாரண அறிவோடு பிறக்கக்கூடிய குழந்தையான்னு அந்த இப்போ ஸ்கேன்லேயே தெரிஞ்சிருது ரெண்டாவது அது ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா கால் நல்லா வளர்ச்சி அடையாமல் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஏதாவது ஒரு உறுப்பு வளராமல் இருக்கும் அது பிறந்தாலும் பெற்றவங்களுக்கும் சரி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி பயங்கர கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு பட்சத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸே அது வந்து நீங்கள் வந்து அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படி அபார்ட் பண்ணுறது வந்து இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ஆக்ட் படி சட்டவிரோதம் கிடையாது இது சட்டப்படிக்கு உண்டானது அதே மாதிரி சில ரேப்பிலலாம் சில பொண்ணுங்க வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க அவங்களுக்கே இப்போ தெரிஞ்சு ரேப்பு ரிப்போர்ட் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகாது அதாவது மீன்ஸ் அந்த கரு ஃபார்ம் ஆகாது அப்போ பிரச்சனை இல்லை சில பெண்கள் வந்து தான் கற்பழிக்கப்பட்டதை மறைச்சிருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த கரு உருவாயிடும் அப்போ அதுக்கப்புறம் தெரிய வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகுறப்ப அந்த சூழ்நிலையிலையும் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும் இந்த ரேப்பு அதே மாதிரி சில ப பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க பெண்கள் வந்து சில பேரால் போஸ்கோ ஆக்டில் கற்பழிக்கப்பட்டு கர்ப்பமாயிடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னாவும் கார்டியன் அதாவது பேரண்ட்ஸோட கன்சண்ட்டோட இந்த குழந்தைய அபார்ட் பண்ணலாம் சில நேரம் வந்து கான்ட்ராசெப்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தடை சாதனங்கள் ஃபெயிலியர் ஆகிடும் சில இந்த காப்பர்டி வைப்பாங்க இன்கேஸ் ஆஃப் ஆணுரை கூட சில டைம் ப்ராப்ளம் ஆகி அதனால கரு உண்டாயிடும் அந்த தேவையற்ற கர்ப்பம் அதை கலைக்கவும் டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல் மூலமாக போய் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இது இந்த கரு எங்களுக்கு வேண்டாம் அதாவது இதை நாங்கள் கலைச்சிக்கிறோம் அப்படின்னு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆஃப் டேட் மாதிரி வைக்கிறாங்க பனிரெண்டு வாரங்கள் அந்த கரு பனிரெண்டு வாரங்களுக்கு உட்பட்டு இருந்தால் அதுக்கு அந்த கருவு நா கருவு கலைக்கும் போது அந்த பெண்ணினுடைய அதாவது த கர்ப்பமுற்ற தாயினுடைய மனநலம் உடல் நலம் பாதிக்கப்படாது என அந்த மருத்துவர் வந்து தெளிவாக ஒரு சான்றிதழ் அல்லது அறிக்கை அந்த மருத்துவருக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி வந்து அலவுடு இது இல்லாமல் டைரெக்டாக இப்போ தேவையற்ற ஒரு ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கரு உருவாயிருது அதை கொண்டு போய்ட்டு நம்ம வந்து க கலைக்கிறோம் சாதாரண ஒரு இதில் எந்த பர்மிஷனுமே இல்லாமல் கிடைக்கிறோன்னா அதுதான் சட்டவிரோதம் அது இல்லாமல் ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுட்டு இப்போ அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க சட்டங்கள் மூலமாக ஆணான் பெண்ணான் கருவிலே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பெண் குழந்தை இருந்தால் அதை கருக்கலைப்பு செய்கிறது அப்படின்றது வந்து பல ஆண்டுகளாக நிகழ்ந்துட்டு இருந்தது இப்போ கடுமையான சட்டங்கள் ஸ்கேன் சென்ற சர்வேலன்ஸில் கொண்டு வந்து அதை தடுத்துட்டாங்க அதனால் எல்லா கருக்கலைப்புமே வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதம் கிடையாது சட்டத்துக்கு உட்பட்டு நமக்கு தேவையில்லை அல்லது நம்ம பாதிக்கப்பட்டு இல்லை அந்த குழந்தையினுடைய ஆயுட்காலம் குறைவாக இருக்கும் அதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை நாளைக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுனால தான் கொண்டு வரப்பட்டது இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் நைன்டீன் ஒன் இந்த வீடியோ மூலமாக இந்த சட்டம் பற்றிய தகவல்களை உங்களுடைய சட்ட அறிவை வளர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சட்டம் பற்றிய வினாக்களுக்கு என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ஆ நன்றி